ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் தான் பண்ணல, ஒரு லைக் கொடுத்துருங்க என்னுடைய மோட்டிவேஷனுக்காக. இன்றைக்கி நம்ம கும்மிடிப்பூண்டியிலேருந்து திருமலை திருப்பதிக்கு தான் போக போகிறோம். இது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர். எப்படி ரீச் ஆகணும், எத்தனை மணிக்கு கிளம்பணும், அந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் வரும். அது இல்லாமல் இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கேள்வி கேட்பேன், யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் ப்ரைஸ். இது குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு 500 ரூபாய் ஜிபேயில் சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஒரு வழியாக தடா வந்துட்டோம். தடா இங்கேருந்து இப்போ நம்ம கட் பண்ணோம், காலாஸ்திரிக்கு போனோம். சரி ஓகே, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டோம். ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே நம்ம கிட்டே போடலாம். என்ன ஐஸ் தான் இருக்கு? குல்பி ஐஸ், கோன் ஐஸ். குல்பி வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கும். ரெண்டு குல்பி, குல்பி ஐஸ் வாங்குறாங்க, ரெண்டு குல்பி ஐஸ். ஓகே, அப்படியே என்ன வீடியோ எடுத்துட்டியா? அலப்படாதடா. கைட்டு வச்சுட்டாடா, கொம்பேண்டா. என்ன பண்ணுறது, அங்கே போகும்போது போட்டு நான் போகுது. அவள் தானே ஜி மேலேயே வச்சுருக்குறீங்க. உள்ள லாயத்துலாம் பண்ணாங்க நையா, உள்ள லாயத் பண்ணாங்கண்ணா. அப்படியே ஒரே ஸ்கூப், ஸ்கூப் ஒரு ஸ்கூப்பில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் செம டேஸ்ட்டுங்க குல்ஃபி. எவ்வளோ குல்ஃபி வருது? அது 20 ருபீஸ் தான்டா. செம்மையில் டேஸ்ட் எப்படி சொல்லு. நீ தான் தைரியம் வேணாலாச்சியா? எப்போ இருக்கு வந்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஒட்டிலேருந்து கடை இருக்குங்க. நீ வந்து குல்ஃபி வாங்கி சாப்பிடுங்க, சரியான டேஸ்ட். ஓகே, வந்தா தடாலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் அப்புறம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தோம். நாங்கள் கரெக்டாக நைட் 7 மணிக்கு கும்மிடிப்பூண்டியில் பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது டைம் 9:30 ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஸ்டாப்பாக நம்ம பைக் ஓட்டின்னு வந்ததால் முடியலை. அதுக்கப்புறம் நீங்களும் திருப்பதி வரணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி நைட்லேயே ட்ராவல் பண்ண பாருங்கள். ஏன்னா ரோடு கிளியராக இருக்குது, அது இல்லாமல் வெயிலும் இல்லை, செம்மையான ஒரு ஃபீல் தான் நைட் ட்ராவலு. நம்ம காலாஸ்திரியை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. தடாலேருந்து காலாஸ்திரிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டருங்க என்னால், மொத்தம் 70 கிலோமீட்டரு. காலாஸ்திரிலேருந்து திருப்பதிக்கு மொத்தம் 30 கிலோமீட்டர். இப்போ நம்ம காலாஸ்திரியை தான் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வந்து நம்ம காலாஸ்திரியை ரீச் பண்ணுறோம். இதுதான் தடா காலாஸ்திரி ஹைவே. முடியலங்க, அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கலாம். திஸ் இஸ் காலாஸ்திரி என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ள போகலாம்.
திருப்பதிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம காலஸ்திரியை பார்ப்போம், கோயிலும் அப்படியே நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். திருப்பதி காலஸ்திரி எங்கேயும் ரெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம திருப்பதிக்கு போயிட்டேன். அந்த கீழே மலையில் வந்து அப்படியே நடக்க முடிஞ்சால் மேலே நடக்கணும், அப்படி இல்லைன்னா பஸ்ஸுக்கு மேலே போயிடலாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ். நிறைய ரோடு பிரிஞ்சதால் எங்களுக்கு வழி தெரியாமல் அந்த அண்ணன்கிட்ட ஹெல்ப் கேட்டோம். அவரும் சலிக்காமல் அழகாக தெளிவாக வழி சொன்னார். இப்போ நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாப்பை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, எல்லாமே அந்த பெருமாளுடைய நாமம் இருக்குங்க. இந்த தூணில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு வந்து இந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக திருமலை அந்த மலை ஏறும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போட்டுருந்துச்சு. ஏய், இப்போ தானே கட்டுறாங்க இதை. சைட்டை மேலே திருப்பதி போதானான்னு தெரியல. எவ்வளோ ஹைட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் எதாவது ஜூஸ் எதனா இருக்கா? ஆ, தோசை எப்போ வேணுமா? நான் வந்துட்டேங்க, திருப்பதி பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கோம். இப்போது திருப்பதி பஸ் ஸ்டாப்லேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருமலைக்கு போகலாம். இப்போ 12 மணின்றதால் வழியெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம கீழ் திருப்பதியில் போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கரெக்டாக 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களாம். மேலே போகிறதுக்கு டோக்கன்லாம் கொடுப்பாங்களாம். அப்போது வந்து நம்ம 3 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேல் திருப்பதிக்கு போகலாம். இதுதான் திருப்பதி பஸ் ஸ்டாப். எல்லாம் எப்படி இருக்குங்க, ஒரு பஸ்ஸுக்கு பாருங்கள், மொட்டைப்பாடி பஸ்ஸு. ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டாங்க இருக்காம பாரு. அது கடை ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். ஆனால் இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாச்சும் இருக்கண்ணா? ஃப்ரெஷ் ஜூஸ் வெளியே போகணுமா? போடா, வெளியே போ.
வெரி வெரி ப்ரௌட் மூமெண்ட்டுங்க. இவர் வந்து நம்மளுக்கு ஹாய் சொன்னார். யார்னா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் சொன்னார். வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். ஏன்னா நம்ம கேண்டி ராபின் வந்து திருப்பதி வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. வேறு லெவல் ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு. டேய் 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 சொல்லிட்டியா? டேய் இது குடிவா. சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சு சாப்பிடு? எப்பவுமே நல்லா தான் இருக்கும். எவ்வளோ இது எவ்வளோ இருக்கும் ஐயா? ஓகே வீடியோ பண்ணாலும் நீ சொல்லு எவ்வளோ இருக்கும். பாதம் பன்னெண்டு மணிக்கு நாம சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது நாம் மலை ஏற்றம் ஏறுறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். 12 ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. நாம் தூங்குவோமா இல்லை மலை ஏறுவோமா அப்படின்ட்டும் எங்களுக்கு வந்து தெரியல. ஸோ பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். சி வாட்சிங்.